ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மார்னிங்லேருந்து விலாக் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து என்னோடய பிளான் படி டே இன் மை லைஃப் எடுக்கலாம் அப்படின் இருக்கேன். ஸோ டே இன் மை லைஃப் விலாக் தான் எடுக்க போகிறேன். ஸோ ஐப்ரோஸ் வந்து இன்னும் த்ரெட்டிங் எதுவுமே பண்ணணும், டைமே இல்லை சுத்தமாட்டு. ஸோ இன்றைக்கி உங்களை அப்படியே வந்து நான் ஒரு நாள் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து கவர் பண்ணுறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங் எழுந்திரிச்சோடனே முதல் வேலை வாஷிங் மிஷினில் போட்டுட்டேன். ஏன்னு பார்த்தீங்களா, இது வந்து எங்கள் வீட்டில் காய்ச்ச ஏத்தம்பழம் இருக்குல்ல, கேரளா பழம், நேந்திரப்பழம் கொலை. நேற்று வந்து பாஸ்ட் 2 days ஆகிட்டு ஒரே மழையில் வந்து நாங்கள் வச்ச வாழை மரம் சரிஞ்சிடுச்சு. அதனால வந்து ஒரு 3-4 days ஆகிட்டு துணி எதுவுமே துவைக்க போடல, ஏன்னா காயாது அப்படின்னு. ரொம்ப மழை, வெயிலே இல்லை, சுத்தமாக அடிச்சு மழை. அதில் நான் எங்களோட 2 வாழை மரத்துலேயும் கொலை தள்ளியிருந்து அதில் இந்த ஒரு மரம் வந்து சரிஞ்சிடுச்சு அங்கே பின்னாடி. அதுலேருந்து கொலையை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கோம், ஆனால் சரிஞ்சு கிடக்கு பாருங்கள். வாழை மரம் அதை நீ வெட்டி தண்டு எடுக்கணும். அதிலேருந்து இன்னொரு மரம் வந்து இப்போ தான் வளர்ந்துட்டே இருக்குது ஆக்சுவலாட்டு. ஸோ வாழைக்கொழை வந்து அதுவே வளரும் தானே, ஏன்னா அதில் அவுட்டரில் உள்ளது எல்லாமே நல்ல பிளாக் ஆன மாதிரி இருக்குது. அந்த வாழைப்பூ இருக்குல்ல, அது எதுனாலேன்னு உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். என்ன இருக்குது பாருங்கள், இந்த வாழைப்பூவில் பிளாக் கலரில் இருக்குல்ல, அது எதுனாலேன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து நான் வந்து இன்றைக்கி டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து நான் இப்போது வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கேன், வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கேன். அதனால் நான் மார்னிங் வந்து ஒரு ப்ரோட்டீன் ஷேக் தான் குடிப்பேன். சதீஷ் வந்து நீங்கள்லாம் பார்ப்பீங்களான்னு தெரியல, யூடியூப்பில் வந்து ASMR வீடியோஸ் வந்து ரொம்ப பாப்புலர். நீங்கள் பார்ப்பீங்களான்னு தெரியல, இந்த மகாமகி குட்டி தான் ரெண்டு பேரும் பார்த்தாலே அந்த வீடியோ தான் பார்ப்பாங்க. ASMR வீடியோன்னு இந்த சவுண்டு வரும் தெரியுமா, அவங்க சாப்பிட்றத வந்து அவ்வளோ கிளியராகிட்டு சவுண்டு வீடியோ எடுத்து போடுவாங்க. கரக்கு முறக்கு கரக்கு முறக்குன்னு சவுண்டு கேட்கும். இந்த மகா வந்து சாப்பிடும்போது தோசை சுட்டு கொடுத்துருப்பேன், தோசையை சாப்பிடும்போது சிக்கன் வீடியோ பார்த்து சாப்பிடுவா. அந்த ASMR வீடியோ அவள் சிக்கனை நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவள் அதை பார்த்துட்டே தோசையை சாப்பிடுவா, சிரிப்பாக வரும் எனக்கு. ஸோ அதில் வந்து ரொம்ப நான் விரும்பி பார்த்தது, நானும் சதீஷும் பார்த்தது வந்து ஹனிகோம்பு இருக்குல்ல, தேனடை, அதை வந்து எடுத்து அப்படியே எடுத்து கடித்து சாப்பிடுவாங்க. எப்போ அதை பார்த்தவொடனே செம்மையாக இருந்துச்சு. ஸோ சதீஷும் நானும் வந்து இது வரைக்கும் ஹனிகோம்பு வந்து ட்ரை பண்ணதில்லை, நான் சாப்பிட்டதே கிடையாது சுத்தமாக, அவங்களும் வந்து சாப்பிட்டதில்லைன்னு தான் சொன்னாங்க. அதனால வாங்குவோம் நம்ம அப்படின்னு சொன்னோன்னே அமேசானில் வந்து இந்த ஹனி வாங்கினோம். இது வந்து எப்படின்னா உள்ளே வந்து தேன் அடை, உள்ளே அடை இருக்கும், அதை சுற்றிலும் வந்து ஹனி ஊற்றி வச்சுருப்பாங்க. ஸோ இதை வந்து வாங்கிட்டு பிரெட் இருக்குல்ல, நான் இன்றைக்கி இதை தான் ட்ரை பண்ண போகிறோம். நான் உள்ளே கிடக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா, ரா ஹனி இது. ஆக்சுவலாக இது நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஹனி. இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஹனியை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி உள்ளே காணிக்கிறேன் பாருங்க. ஸோ இதுதான் தேனடை, ஐயோ. ஸோ இதை தான் வந்து நான் இப்போ வந்து சதீஷும் நானும் ட்ரை பண்ண போகிறோம். நான் சாப்பிட மாட்டேன், சதீஷ் சாப்பிடுவாங்க. என்னம்மா எந்து என்னதுன்னு கேட்குது, எந்து அப்படின்னு தான் கேட்பேன். அவாச்சி இல்லைடா, அது வந்து ஹனி. நக்கிபர் ஏ மண்டை இடிக்கும், நக்கிபர் சரி வா இறங்க. இந்த பிரெட்டை வந்து டோஸ்டரில் போட்டுட்டு ஓகே, இது நல்லா கிறிஸ்பியாக டோஸ்ட் ஆகட்டும். பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பிரெட்டு டோஸ்ட் ஆனோடனே பட்டரையும் தடவிட்டு அந்த ஹனி கோம்பையும் தடவி சதீஷ் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த ஹனி வந்து ஸ்பான்சர் போஸ்ட்னுலாம் நினைக்காதீங்க, அது வந்து நான் தான் வாங்கினேன், நானும் அவனும் தான் சேர்ந்து வாங்கினோம். அந்த ஹனி கோம்பு வந்து டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இதில் வாங்கினேன், அதனால் ஸ்பான்சர் போஸ்ட்லாம் கிடையாது. ஸோ நம்ம டோஸ்ட் ரெடி ஆகிட்டான்னு பார்த்துருவோம். இதுதான் ஒரு லைட்டாக கரிஞ்சிட்டு பாருங்கள், ஒரு தடவை கூட எனக்கு டோஸ்ட் ஒழுங்காகவே வராதுமா. ஸோ இப்போ ட்ரையல் தான்,
டேஸ்ட் டெஸ்டிங் தான் நடக்க போகுது. ஸோ கரிஞ்ச சைடு அடியில் வச்சிடுறேன். இப்போ பட்டர் எடுத்துகிட்டு வரேன் போதே. ஸோ இது குட்டீஸ்க்கு வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பட்டர் சாஃப்டாக இருந்தால் ஈஸியாக மெல்ட் ஆயிரும். பட்டர் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுனால அந்த அளவுக்கு டோஸ்ட்டும் பட்டருமே ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சம் ஜாம் ஏதாவது தடவணுன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, பட்டர் வந்து அப்படியே அந்த ஹாட்டாக இருக்கிறதுல அப்படியே மெல்ட் ஆகும். இப்போ ஹனியை தடவிடலாம். எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த பார்த்த உடனே உங்களுக்கும் வந்து இந்த ஹனி கோம்பு வந்து டேஸ்ட் பண்ணணும்னு ஆசை வந்திருக்கும். ஏன்னா எனக்கு அந்த வீடியோவை பார்த்தோன்னா அப்படிதான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சமாக அந்த ஹனி கொம்பு எடுத்து ஸோ அதை மேலே வச்சு அப்படி தடவ போகிறேன். செம்மையாக இருக்கு. ஆக்சுவலாக இந்த ஹனி கொம்பு எப்படி தெரியுமா இருக்கும், நம்ம வாயில் போட்டோம்னு வைங்களேன் அப்படியே ஒரு பியோர் ஹனி மாதிரி இருக்குது. நம்ம சாப்பிடும்போது அப்படியே அந்த ஹனி வருது. அதுக்கப்புறம் அந்த வேக்ஸ் இருக்குல்ல, பீஸ் வேக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது கடைசி வரும். அது உங்களுக்கு வந்து சியூவியாட்டு பபுள் கம் மாதிரி இருக்கும். அந்த பீஸ் வேக்ஸ் கூட நீங்கள் வந்து சாப்பிடலாம், அது சாப்பிடக்கூடிய பொருள் தான். ஸோ எப்படி இருக்கு பாருங்க, இதான் ஹனி டோஸ்ட்டு. சூப்பராக இருக்குல்ல. சதீஷ்ட்ட கொடுத்துருவோம். அது கோம்பு மேலே ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. என்னது குட் மார்னிங் மகா வந்து இந்த டூ டேஸ் அவளுக்கு ஹாலிடேனால நான் ஆச்சி வீட்டில் போய் இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அதனால் நேற்று அனுஷா வந்து அவளை கூட்டிகிட்டு போனான். ஸோ அவள் ஆச்சி வீட்டில் இருக்கா, இவா மட்டும்தான் இங்கே இருக்கா. கழுத்துல என்னது பப்பி மகி, பப்பி மகி, நீதான் பப்பி மகி. அம்மாவுக்கு தண்ணி எடுத்துட்டு வா, ஏன் மகி அம்மாவுக்கு தண்ணி எடுத்துட்டு வா. இப்ப என்னமோ ரீசெண்டா சொல்லுச்சுல, என்ன சொல்லுச்சு, ஏதோ சொல்லுச்சு, ஏதோ புதுசா சொல்ல படிச்சுச்சு. சரிஞ்ச அந்த மரத்தை எடுத்துட்டு வந்துட்டு தன் இப்போ உள்ள இருந்து அந்த வாழை தண்டு இருக்குல்ல அதை எடுக்கிறோம். ஸோ இதுதான் என்னோட ஃபஸ்ட் டைம். நீ இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கியாடா, பார்த்துருக்கியா? உள்ளேருந்து அந்த தண்டு வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. வாழைத்தண்டு கிட்னி ஸ்டோனு எல்லாத்தையுமே சரி பண்ணிவிடும். ஸோ வாழை மரத்தோட ஒவ்வொரு பாகமும் பயன்படும்னு சொல்லுவாங்கல்ல, வாழை இலை, அதோட காய், அப்புறம் அதை வெட்டினதுக்கப்புறம் அதுக்கு உள்ளே உள்ள தண்டு. ஓகே, திருப்பி போட்டு தான் எடுக்கணும் நினைக்கிறேன். அது எதுக்கு விட்டுற, அதுலேயும் எடுக்கணுமா? இல்லைடா இதுதான் தண்டு இல்லையா? இல்லை இவ்வளோ பெருசு இருக்கும் சிலதில். இதுக்கு அடுத்ததா சரி, நான் இதை ஃபுல்லாக இப்போ நாங்கள் உரிச்சு ரெண்டு பேர் எப்படியும் வேணும், தனியாக பண்ண முடியாது. ஃபுல்லாக இது இப்போ எடுத்துகிட்டு காணிக்கிறேன்.
அழகாக வருகே. அதுக்கு இடையில இடையில எவ்வளோ தண்ணி இருந்துச்சு ஒவ்வொரு இதுக்கு இடையில. நான் எடுத்துட்டேன். ஆனால் இதை வெட்டுறது தான் இப்போ கஷ்டம். கறி வைக்கிறதுக்கு இன்னும் இருக்கணுமோ? ஆமாம், இன்னும் போகும். வெட்டித்தான் நான் பார்த்தேன். இன்னும் எடுக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா இப்படி நார் வராது. சரி, இது வரை தனியாக எடுப்போம். ஆ, வாழைத்தண்டு வாடகை கூட அந்த வாடகை வர வர வர. ஸோ அந்த வாழை மரம் நாங்கள் ரெண்டெல்லாம் வச்சோம். அது வந்து இது இதாக கொலை வந்தோடனே எவ்வளவு இப்போ எத்தனை இருக்குதுன்னு பாருங்க. ஒன்று, ரெண்டு, மூணு, அஞ்சு மரம் வந்துடுச்சு. அதான் வாழை மரம் வந்து நம்ம ஒன்று வச்சாலே போதும், அதுக்கப்புறம் அது வந்துட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து வாழைத்தண்டு இவ்வளோ காலம் வெட்டி எடுத்திருக்கேன். ஸோ இதை நீ பக்கத்து வீட்டில் அம்மாக்கெல்லாம் கொடுக்கணும். இந்த வாழைக்காவை வச்சு பழுக்க வைக்கலை நான். இதை வந்து மகாக்கு மகிக்கு வந்து ஏத்தங்காய் வத்தல் ரொம்ப பிடிக்கும், பனானா சிப்ஸு. ஸோ அதுதான் போட போகிறேன் இன்றைக்கி. முக்கால்வாசி அவ்வளோத்தையும் போட்டுருவேன் சிப்ஸு. நேற்று அம்மாவுக்கு கொடுத்து விட்டேன், கொஞ்சம் பனானா பக்கத்து வீட்டில் நெய்பருக்கு கொடுக்கணும். மிச்சம் உள்ளது எல்லாத்தையும் சிப்ஸ் போட போகிறேன். நான் சிப்ஸ் போடும்போது உங்களுக்கு அது எப்படி நான் போடுறேன்னு காணிக்கிறேன். எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. அங்கே வாழைத்தண்டு இருக்குது. ஸோ பக்கத்து வீட்லேயும் கொடுத்துட்டேன் நெய்பருக்கு. இப்போ இங்கே எங்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடிய அக்காவுக்கு கொஞ்சமும் எடுத்து வைக்கிறேன். ஓகே, இது அவங்க போகும்போது அவங்க அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இனி இந்த மிச்சத்தை எல்லாத்தையும் சிப்ஸு போடணும். சிப்ஸு போட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டேன்னா இந்த குட்டீஸ் வந்து வேணுங்கிறப்ப சாப்பிடுவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் இப்போ லஞ்ச் ரெடி பண்ண போகிறேன். லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கறி. ஸோ ஃபிஷ்ஷு வந்து நேற்றே வாங்கினது வந்து ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தேன். அதை வச்சு மீன் குழம்பு. நான் ஆல்ரெடி இந்த ரெசிபி வந்து ப்ளாகில் போட்டுட்டேன். ப்ளாகில் சதீஷ் வந்து ஹஸ்பண்டோட மீன் குழம்பு அப்படின்னு. ஸோ அதுதான் வைக்க போகிறேன். லஞ்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரைஸ் வச்சாச்சு. இது வந்து ஃபிஷ் கறி கொதிச்சிட்ருக்கு. அப்புறம் அந்த ஃபிஷ்ஷில் பாதி எடுத்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து மசாலா வறி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து எனக்கும் மஹிக்கும் ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால. அதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சது. இந்த சைட் பார்த்திங்கன்னா என்னோடய அண்ணன் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து இப்போ லாஸ்ட் வீக் வந்தான். அப்போ வந்து அவங்கிட்ட இங்கே உள்ள சாக்லேட் சிப்ஸ் வந்து அந்தளவுக்கு, நான் வந்து குக்கீஸ்லாம் பண்ணும்போது ஃபோட்டோக்கு வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது, அதனால் அங்கேருந்து சாக்லேட் சிப்ஸ் செமி ஸ்வீட் சாக்லேட் சிப்ஸ் வாங்கிட்டோன்னு சொன்னேன். அவன் ஏற்கனவே இன்னொரு பேக்கெட்டும் வாங்கிட்டு வந்தான், அதை நான் செஞ்சு போட்டாச்சு ஆல்ரெடி சாக்லேட் சிப் குக்கீஸு. ஸோ இங்கே அவன் ரெண்டு பேக்கெட் மில்க் சாக்லேட் சிப்ஸும் ஒயிட் சாக்லேட் சிப்ஸும் வாங்கிட்டு வந்தான். நெக்ஸ்ட் கோகனட் ஆயில் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ தேங்காய் எண்ணெயில் தான் வந்து இந்த சிப்ஸு போட போகிறேன். ஏன்னா தேங்காய் எண்ணெயில் வந்து வாழைக்காய் ஏத்தங்காய் சிப்ஸு போடும்போது அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து கேரளா சிப்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க கோகனட் ஆயிலில் தான் அவங்க ஃப்ரை பண்ணுவாங்க. லஞ்ச் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து பின்னாடி அந்த கார்டனில் இருக்கக்கூடிய அந்த இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியாவை இன்றைக்கி தான் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி விட்டேன். நல்லா தர ஃபுல்லாக அந்த மழை நாள் அழுக்காக இருந்துச்சு, அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி இன்றைக்கி தான் சன் வெளியே வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து இந்த கேக்டஸுக்கு வந்து தண்ணி விடுறதுக்கு வேண்டி வந்தேன். ஸோ ரொம்ப தண்ணி விடக்கூடாது சக்குலண்டுக்கும் கேக்டஸுக்கும். நான் இதுக்கெல்லாம் தண்ணியே விட மாட்டேன். வாங்கி இது தண்ணி விட்டு ஒரு 20 டேஸ் மேலாச்சு, அதனால் லைட்டாக தண்ணி விட்றேன். கொஞ்சமாக தண்ணி விட்டோன்னா நாசம் ஆகிடும் இந்த செடியெல்லாம். ஒரு கப் எடுத்துகிட்டு வருவேன். 20 நாள் மேலேயாச்சு, 25 டேஸ் கிட்டே இருக்கும், அதனால் லைட்டாக தண்ணி.
அழகாக வளர்ந்துருக்கு. வாங்கினதை விட இப்போ நல்லா வளர்ந்துருக்கு இந்த சக்யூலண்ட். ஸோ இன்னும் வந்து நிறைய பாட்ஸ் வாங்கி இந்த இடத்துலலாம் வைக்கணும். இது வந்து ஜேட் பிளான்ட்டுன்னு, எல்லாமே அழகுக்குன்னு உள்ளது தான். கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு சாப்பிட்டாச்சு, கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து ரிலாக்ஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஸோ அந்த சிப்ஸ் வறுக்க சதீஷ்ட்ட ஆயில் வாங்க சொல்லியிருந்தேன், அது அவங்க வாங்கிட்டு வந்தோன்னா வறுக்கணும். அது வரைக்கும் இங்கே உட்காந்துருக்கேன், மஹியை கூப்பிட்டுருக்கேன். மஹி உள்ளே இருக்கா? மஹி, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்டை பற்றி நான் வந்து சொல்கிறேன். ஈவினிங் ஆகிடுச்சு, நான் எப்போவுமே எடுத்துக்கிற ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே வந்து இவங்களோட ப்ரோட்டீன் பவுடர், அது நான் வந்து கிட்டத்தட்ட 4 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ப்ரோட்டீன் பவுடர் பற்றி நான் வந்து ஒரு வீடியோவில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஹெல்த் நட் நியூட்ரிஷன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். அவங்க வந்து ஒரு கெனேடியன் பிளாகர். ஸோ அவங்க வந்து காலஜனோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி வீடியோவில் போட்டிருந்தாங்க. அவங்க வந்து டெய்லி அவங்களோட ரொட்டீன் காணிக்கும்போது காலஜன் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அப்போ தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து காலஜனை பற்றி கேள்விப்பட்டேன். ஏன்னா எனக்கு வந்து தெரியாது அதை பற்றி. ஸோ அவங்க வந்து சொன்னது வந்து இது வந்து எதுக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஏஜிங், அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கின் வந்து நல்ல டைட்னிங் ஆகிட்டு இருக்கிறதுக்கு வந்து காலஜனுங்கிற அந்த இது வந்து நம்ம உடம்புல ஆக்சுவலாகிட்டே இருக்கக்கூடிய ஒரு இது. அது வந்து ஒரு க்ளூ மாதிரி நம்மளோட செல்ஸ் எல்லாத்தையும் டைட்டாக ஸ்டிக் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு க்ளூ மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ 20 வயசுக்கு அப்புறம் அது வந்து 1% டிக்ரீஸ் ஆகிட்டே வருமா. அதனால தான் நமக்கு வந்து லைன்ஸு, ஸ்கின்ல வந்து லைன் வர்றது, ரிங்கிள்ஸ் வர்றது, அதெல்லாமே வந்து அதனால தான் காலஜனோட அளவு குறைவாக இருக்கிறதுனால. ஸோ காலஜன் வந்து யூஸ்வலாக எதுலேருந்து எடுப்பாங்கன்னா அனிமல்ஸ்டேருந்து, பட் அது வந்து நம்ம எல்லாராலையும் சாப்பிட முடியாது, புக்காவாசி வெஜிடேரியன்ஸ்னால எடுத்துக்க முடியாது. பட் ஒசைவா இவங்க இதை பற்றி, நான் காலஜனை பற்றி சர்ச் பண்ணும்போது தான் இவங்க ஒசைவா கம்பெனிலேயும் காலஜன் ப்ராடக்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இவங்களோட கம்பெனி வந்து ஆக்சுவலி நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கறதுனால இவங்கள வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம். அதனால் நான் இந்த காலஜன் வந்து இவங்கள்ட்ட வந்து ஆர்டர் பண்ணேன். இது வந்து இவங்க யூஸ், இவங்க பண்ணுறது வந்து பிளான்ட் பேஸ்ட், பிளான்ட் இதுலேருந்து எடுக்கிறாங்க. இது ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும் பவுடர் ஃபார்மில். ஸோ இவங்க வந்து இது வந்து நிறைய பிளான்ஸு, ஃப்ரூட்ஸு அதுலேருந்தெல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ ஏகப்பட்ட ஐட்டம் இதில் இருக்குது, போட்டிருக்காங்க. ஸோ அது நீங்கள் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது என்னெல்லாமோ பெரிஸு, பொமிக்ரானட்டு, அந்த மாதிரி கோவா, மெயினாக ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் அதுலேருந்து எடுக்கிறாங்க. லெமனு, அக்கேபெரி, ஜிஞ்சர் பவுடர், ரோஸு, ஆரஞ்சு பீல், அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அதனால் இது வெஜிடேரியன்ஸ் கூட எடுத்துக்கலாம். இது எப்போ நான் எடுப்பேன்னா ஈவினிங், நான் யூஸ்வலாக காஃபி டீ எல்லாம் குடிக்க மாட்டேன். ஸோ ஈவினிங் வந்து இதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், ஒன்று ஈவினிங் குடிச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் குடிச்சுக்கலாம். 200 ml வாட்டரில் இதை வந்து 2 ஸ்கூப் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கலாம். டேஸ்ட்டும் ஒன்றும் அவ்வளோ பேடாக இல்லை, ஓகே, நல்லா தான் இருக்குது. ஸோ இவங்களோட அந்த சூப்பர் க்ரீன் பவுடர் இருக்குல்ல, நான் போன விலாகில் கொஞ்ச நாள் முன்னாடி உள்ள விலாகில் காணிச்சு அந்த சூப்பர் க்ரீன் பவுடர் இன்னமும் நான் எடுத்துகிட்ருக்கேன். மகாவுக்கு கூட கொடுக்குறேன், ஏன்னா முக்கால்வாசி பொரியல் பண்ணும்போது சப்பாத்தி டோ வெறும் போது ஆட்டாவில் கோதுமை மாவுலேயும் 1 ஸ்கூப் போட்டு அது நான் இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்லா இருக்குது, ஏதோ ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து உடம்புல உள்ளே போகுது அப்படின்னு ஒரு இது. ஸோ இதுதான் வந்து காலேஜன் இப்போ ஈவினிங். ஸோ நான் அது வந்து எடுத்துக்க போகிறேன். இது எப்படி கலக்கிறேன்னு காணிக்கிறேன். என்ன வேணும் உனக்கு? ஆ, நீ இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த? காக்கை டை தா, அதா அதை எடுத்தா எடு தா. எது வேணும்? இது வேணுமா, இது வேணுமா, இது வேணுமா, என்ன வேணும்? இது தரவா? இந்தா பாய். ஸோ இது பெருசாக எதுவுமே பண்ண தேவையில்லை. இது வந்து 1 கப் தண்ணி எடுத்துட்டு அதில் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. யூஸ்வலாக 2 ஸ்கூப் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்க வேண்டியதான். ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது ஆக்சுவலாகிட்டு. இல்லை தீந்து
ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புளிப்பாட்டு லெமன் வாட்டர் குடித்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். வேறு எந்த ஆக்வர்ட் டேஸ்ட்டுமே இருக்காது, அதனால் ஈஸியாக குடிச்சிடலாம். இதை நீங்கள் ஹாட் வாட்டரில் கூட போட்டு குடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் முக்கால்வாசி நான் இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் இல்லைன்னா நார்மல் வாட்டரில் போட்டு குடிப்பேன். ஸோ இதில் ஒவ்வொரு அவங்க இன்க்ரீடியண்ட்டுக்கும் அது உள்ள பெனிஃபிட் வந்து சொல்கிறாங்க. இது பியூர் அண்ட் ப்யூர் வந்து ஸ்கின்னுக்குன்னு உள்ளது, ஸ்கின் ரிப்பேர் அண்ட் ரீஜென்ரேட்னு போட்டிருக்குல்ல. ஸோ மெயினாக வந்து 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துக்க ஆரம்பிக்கிறது வந்து நல்லது ஆக்சுவலாக்ட்டு. ஸோ இதுதான். ஸோ இப்போ நான் இதை போய் என்ஜாய் பண்ணிவிட்டு குடிச்சிட்டு அடுத்து. ஸோ இன்றைக்கி லஞ்ச் எனக்கு வந்து ஃபிஷ் சாப்பிட்றதுக்கு வந்து அந்தளவுக்கு இஷ்டம் கிடையாது, ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு ஃபிஷ் பிடிக்காது. ஸோ இன்றைக்கி நான் வந்து எனக்கு சப்பாத்தியும் மஷ்ரூமை வச்சு ஒரு சைட் டிஷ்ஷு, எக்கு மஷ்ரூம் வச்சு ஒரு ஸ்க்ராம்பிள் மாதிரி, ஈஸியானது தான். ஸோ லைட்டாகட்டு உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கும் ரெசிபி மாதிரி காணிக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த பேனில் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றியிருக்கேன், இல்லை இதில் வந்து ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் குயிக்காக பண்ணுறதுக்கு வந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு, மெயினாக சப்பாத்தி கூட ரைஸ் கூடயும் நல்லா தான் இருக்கும். ஸோ எனக்கு இன்றைக்கி ஃபிஷ்ஷு சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு இஷ்டம் இல்லை, அதனால் எனக்கு லன்ச்சு வந்து நான் வந்து சப்பாத்தியும் இந்த மஷ்ரூம் எக்கு பொர்ஜி தான் பண்ண போகிறேன். ஸோ இது நல்லா வதங்கட்டும். ஸோ வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு, இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஸோ இதுலேயே நான் மஷ்ரூமே போட்டுற போகிறேன். ஸோ யூஸ்வலாக வந்து மஷ்ரூம் வந்து நீங்கள் என்றைக்கு வாங்குறீங்களோ அன்றைக்கி உடனே சமைங்க, இல்லைன்னா அடுத்த நாள் ஒரு 2 டேஸில் நீங்கள் வந்து குக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அதோடய ரியல் டேஸ்ட் வந்து கிடைக்கும். ரொம்ப நாள் அதை வச்சோன்னா நல்லா இருக்காது. ஸோ இது வந்து மஷ்ரூம் வந்து குக் பண்ணுறது ஹை ஹீட்லேயே குக் பண்ணுங்கள், அதில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வரும் ஃபஸ்ட்டு, அது எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் அது ஒரு ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த லஞ்சில் வந்து கூட சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு இன்னொரு டீ, என்னோடய ஃபேவரட் டீ. ஸோ யூஸ்வலாக நான் நார்மல் டீ காஃபி அவ்வளோ ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், பட் வித்தியாசமாக லெமன் டீ அதுக்கப்புறம் மசாலா டீ அந்த மாதிரிலாம் அப்பப்போ குடிப்பேன். ஸோ வித்தியாசமாக ட்ரை பண்ண பிடிக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து சுலைமணி டீ, இது கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கப் தண்ணி வச்சுருக்கேன், இதில் வந்து இஞ்சி வந்து துருவி வச்சுருக்கேன். நான் வந்து யூஸ்வலாக துருவி ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஸோ அதுதான் இது. அப்புறம் 3 ஏலக்காய் 3-4 ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை பொடி, உங்கள்கிட்ட பட்டை இருந்துச்சுன்னா அதில் ஒரு சின்ன பீஸ், அப்புறம் 3 கிராம்பு, அப்புறம் அன்னாசிப்பூ இருக்குல்ல அதில் ஒரு சின்ன பீஸ், இவ்வளோத்தையும். சுலைமணி டீனா வேற ஒன்றும் இல்லை, ஸ்பைஸ் டீ, அதுக்கப்புறம் அதில் வந்து உங்களுக்கு லெமன் கொஞ்சம் விடுவோம். ஸோ இப்போ அவ்வளோத்தையும் போட்டுட்டேன். ஸோ இது வந்து கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மஷ்ரூம் எல்லாமே நல்லா வதங்கியாச்சு, இப்போ இதில் எக்கு போடக்கூடிய டைம் ஆயாச்சு. ஸோ நான் தண்ணி கொதிக்கும் போதே இதில் வந்து இந்த டீ பேக் என்கிட்ட வந்து கொஞ்சம் நிறைய இருக்குது, அதனால ஒரு டீ பேக் அப்படி போட்டுட்டேன். நீங்கள் வந்து சாதா டீ இருக்குல்ல அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம், போட்டு அதுவும் சேர்ந்து கொதிக்கட்டும். ஸோ ஒன்று நீங்கள் இதில் சுகர் போடலாம், இல்லைன்னா சர்க்கரை போட்டுக்கலாம், எது உங்களுக்கு வேணுமோ அதை போட்டுக்கலாம். ஸோ இந்த வெஜிடபிள் வந்து நல்லா வதங்கியாச்சு. ஸோ இதில் நம்ம இப்போ வந்து எக்கை உடச்சி ஊற்றிடலாம். ஸோ நான் 2 முட்டை வச்சுருக்கேன், அதனால 2 முட்டை உடப்போகிறேன். ஸோ இதில் இன்னும் உப்பு நான் போடல. ஸோ இதில் தேவைக்கு தக்கன உப்பு போட போகிறேன். ஸோ முதலே நான் ஏன் போடலன்னா வேற ஒன்றும் இல்லை, மஷ்ரூம் வந்து ரொம்ப சுருங்கிடும், அதனால நிறைய உப்பு ஃபஸ்ட்டு போட்டோன்னா உப்பு ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு எவ்வளோ பெப்பர் தேவையோ அவ்வளோ பெப்பர் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன், ஏன்னா எனக்கு ரொம்ப ஸ்க்ராம்பிளாக இருந்தாலும் பிடிக்காது எக்கு வந்து, ஏன்னா இது இதை வந்து சப்பாத்தி கூட சாப்பிட போகிறேன் அதனால். ஓகே அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு, இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட மஷ்ரூம் ஸ்க்ராம்பிள் டேக் ரெடி ஆகிடுச்சு, இதை சப்பாத்தி கூட நம்ம சாப்பிடலாம். ஸோ இந்த டீயை வந்து நான் அடுப்புலேருந்து எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் இல்லை 1/4 டீஸ்பூன் கூட போதும் டேஸ்ட்டுக்கு தக்கன லெமன் ஜூஸ். இப்போ நம்ம இதை இருத்திடலாம்.
ஸோ நம்மளோட சுலைமணி டீ ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருந்தால் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஃபோட்டோ எடுத்து தான் பண்ணுறேன் பிளாகுக்கு, அதனால தான் இந்த செட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் வச்சு ஃபோட்டோ எடுக்க போகிறேன், இந்த டீ கிளாஸில், இந்த கட்டிங் டீ கிளாஸில் வச்சு. ஸோ இந்த ஸ்பைஸ் டீ வந்து ஆக்சுவலி நல்லா இருக்கும் டேஸ்ட்டு, நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ சுலைமணி டீ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்னோட இந்த புல் மேட்டு தான் வந்து முக்கால்வாசி இதுக்கு ஃபோட்டோக்கு வந்து பேக்ரவுண்டாக இருக்குது. ஸோ ஃபோட்டோ எடுத்து தான் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் செட் பண்ணி ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஓகே, வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே பின்னாடி பார்த்தேன், லைட்லாம் கதவெல்லாம் வந்து ஈவினிங் ஆனவனா அடைச்சிட்டு பின்னாடி பார்த்தேன், பின்னாடி சூப்பராக இருந்துச்சு. இந்த அந்த கர்டனுக்கு மேலே அந்த லைட்டு போட்டிருக்குது வந்து சிம்பிளாட்டு இருந்த ஒரு மொக்கையான ஒரு இடத்தையுமே வந்து மொக்கையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தையுமே வந்து சூப்பராக ஆக்கியிருக்கு. அது பார்த்தோன்னே நான் வந்து இந்த வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். இங்கே பாருங்களேன், சிம்பிளான ஒரு இடம் தான், ஒன்றுமே போடல. அந்த வெறும் கர்டனை போட்டுட்டு அந்த லைட்டு போட்டோன்னே இந்த இடம் வந்து அவ்வளோ அழகாகிடுச்சு. இது கீழே வந்து ஒருத்தவங்க வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இது கீழே வந்து நீங்கள் குஷன் ஒன்று போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குக் புக் வந்து வாசிக்கிறதுக்கு வந்து ஒரு ரீடிங் கார்னர் மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஆனால் அது நல்ல ஒரு ஐடியா. ஸோ ஒரு குஷனை போட்டுட்டு நம்ம விட்டுட்டோன்னு வைங்களேன், ஏதாவது வாசிக்கணும் அப்படின்னா அதுலேருந்து வாசிச்சுக்கலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கும். போடணும், அதுக்கு அளவு எடுத்து தான் தைக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து ரெடிமேடாக கண்டிப்பாக இந்த அளவுக்கு கிடைக்காது. ஸோ இப்போ நான் வந்து வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு வேண்டி உட்காந்துருக்கேன் நாளைக்கு பிளாகுக்கு. முடிச்சதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் பாத்திரங்கள் இருக்குது, டிஷ் வாஷரில் ஏற்கனவே உள்ள லோடு அன்லோட் பண்ணணும். எப்படி ஸ்டீம் இருக்குது பாருங்கள், பார்த்தீங்களா? ஹாட் வாட்டர், ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணுறதுனால தான் பாத்திரம் எல்லாமே தொடம்போது எப்போ ஃபேஸில் அடிக்கும் ஸ்டீம், அந்தளவுக்கு ஆவி பறக்கும். இப்போ இதெல்லாம் அன்லோட் பண்ணிவிட்டு அதை லோட் பண்ணணும். டிஷ் வாஷர் வந்து எப்படி க்ளீன் பண்ணணும்னு கேட்டிங்க, இப்படி தான் க்ளீன் பண்ணும். பாத்திரம்லாம் எவ்வளோ பளபளான்னு இருக்கு பாருங்க, சூப்பராக க்ளீன் பண்ணிடும். நம்ம கூட இப்படி க்ளீன் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் இதுதான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ இந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் இதில் லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் மேலே போகிறேன். மேலே போய் மேலே கொஞ்சம் சின்ன வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிக்க போகிறேன். ஸோ இப்போ மேலே வந்து இந்த துணியெல்லாம் அடுக்கி வச்சுட்டு இந்த ஏரியாவை கொஞ்சம் க்ளியர் பண்ணிவிட்டு அதோடி அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் கீழே போய் கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டா இங்கே ஃபுல்லாக க்ளியர் பண்ணிட்டேன். துணியை உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். மகி குட்டி நல்லா தூங்கிட்டுருக்கா, அதுதான் சைலண்ட்டாக பேசிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் மடித்து வைக்கணும். இப்போ கிச்சன் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதோடு இன்றைக்கி வ்ளாகை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.